காய்ச்ச க்ரௌடு ஃபுல் ரஷ்ஷு, ஏறத்துக்கு இடம் இல்லை, இறங்கிறதுக்கு இடம் இல்லை. கைஸ் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் நீலகிரி டெம்பிள் சன்னதிக்கிட்ட. மணி வந்து 1:15. ஸோ வந்துட்டோம், செம்ம குளிர் காய்ஸ். காய்ஸ் ஃபைனலி நாங்கள் அவங்களை கண்டுபிடிச்சா, ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க. பரவாயில்ல காய்ஸ், அவனை வந்து கீழே இறங்கிடுவாங்க. ஒன்று எடுத்துருக்கோம். பாருங்க கூட்டத்தை, எல்லாரும் அப்படியே ஸ்டக்காக நிற்கிறாங்க. நான் இதே பார்த்து தான் ஏறவும் செய்யணும், இறங்கவும் செய்யணும். எந்த அளவுக்கு இறங்குறாங்களோ அந்த அளவுக்கு கூட்டம் ஏறிட்டே இருக்கு. ஹரஹர சம்பவம். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வெள்ளியங்கிரி மலை ஏறத்துக்கு வந்திருக்கோம். எல்லாமே ஒரு ஷேர் ஆட்டோல ஏறி உட்காந்துருக்கோம். ஸோ இது என்ன டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா, 7 மலை ஏறலாமா இல்லை மொதல் மலையிலே இறங்கிடலாமான்னு போயிட்டு இருக்கு. நாங்கள் பண்ண பெரிய தப்பா இல்லை என்னன்னு தெரில. ஃபால்ஸ் போனது ரொம்ப டயர்டாக இருக்குது, பாடிலாம் ஃபுல் இப்போதான் சாப்பிட்டோம், ஈஸியாக இருக்குது. போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக ஏறுவோம். நாளைக்கு 3:30 ஒரு ட்ரெயின் சென்னைக்கு புக் பண்ணிட்டோம் வேறு ஆல்ரெடி. ஸோ அதனால் ரிசி என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ட்ரெயினை பிடிக்குமா மாட்டோமா, 7 மலை ஏறுமா மாட்டோமா அப்படின்னு தினம் தினம் ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் வரப்போகுது. காய்ஸ் ஃபைனலி நம்ம வெள்ளியங்கிரி ஹில்ஸோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ ஃபுல் செம்ம க்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து 30 ரூபீஸ் வந்து அந்த ஸ்டிக்கு பேம்போ ஸ்டிக்லாம் தராங்க. நம்மளுக்கு வாங்கிக்கிறது பெட்டரு, ஏன்னா நம்ம மேலே மலையை ஒரு கடினமான ட்ரக்குனால அந்த பேம்போ ஸ்டிக் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கணும், நாங்கள் வாங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து இங்கே டைம் இங்கே வந்து அன்னதானம் போட்டுட்ருக்காங்க, அங்கே வந்து அன்னதானம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் முன்னாடி பிரிகாஷனாக சாப்பிட்டு வந்துருக்காங்க. சப்போஸ் எங்கேயுமே சாப்பாடு கிடைக்காத பட்சத்தில் இங்கே வந்து அன்னதானம்லாம் நிறைய இடத்துல, நாங்களே 2 இடத்துல பார்த்து அன்னதானம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுடைய பயணத்தை நாங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, இல்லை நான் மேலே போய் ரெஸ்ட் எடுக்க தான் போகிறோம். அது என்ன பிளான் மச்சான்? ஆனால் போகிறோம் முதல் மலைக்கு, போகிறோம் முதல் மலைன்னு திருப்பி ரிட்டர்ன் வரும். ஆமாம் காய்ஸ், 1 வருஷம் 1 மலைக்கு போகலான்னு இருக்கும். ரொம்ப குடிநீருக்கே ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. காய்ஸ் உங்களுக்கு தேவை தண்ணிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, நல்லா பெஸ்ட்டு. ஒரு ஆளுக்கு இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு 2 லிட்டர் சிக்கிக்கிறோம். அதுக்கு மேலே தேவைப்பட்டதுன்னா அவங்கவுங்க இதே படி எடுத்துகிட்டு போகலாம். ஸ்டிக்கு கீழே வாங்கணும் காய்ஸ், நாங்கள் வாங்கலை. நாங்கள் எங்கள் கூட ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸ் காய் வரான், அவன் பேச்சு கேட்டு உள்ளே போகிறான். காய்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம், சாப்பிட்ட மயக்கமாக ஒரு மாதிரி இருக்கா. சரி ஆரம்பத்துலேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 1 மணி நேரம், வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. எங்கள் பிளானே வந்து ஒரு 4:00 அப்புறம் ஏறுற மாதிரி சாப்பிட்டதுனால. ஆமாம் ரெஸ்ட் எடுத்தது போகணும்டா, தேவமாக வந்தோன்னே. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவில் அன்னதானம்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது, இந்த டைம் பீக் ஹவர்ஸ்னால ரஷ்ஷாக தான் இருக்குது. பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் காலையில் கோவை குற்றாலம் போனதில் செம்ம டயர்டாக இருக்கும். அங்கே நல்லா போய் ஒரு 2-3 மணி நேரம் ஆட்டத்தை போட்டோம், அதுவே சும்மா பசி டயர்டாயிடுச்சு. நாங்கள் இப்போ ஸ்டார்டிங்கில் ஏறுற பர்மிட் பண்ணுறோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். டைம் கரெக்டாக 4:43 ஆகுது. ஸோ காய்ஸ் மேலே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக்ஸ் ஏதாவது ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து டோக்கன் போடணும்.
ஸோ கைஸ் நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கூட பேம்பு ஸ்டிக் எடுத்துக்கலாம், மேலே போயிட்டு வந்து அவங்க கீழே வச்சுருப்பாங்க போட்டிருப்பாங்க, நீங்கள் அதுலேருந்து கூட உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு ஸ்டிக்காக ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். இது ஒரு மூணு பேர் முன்னாடி போகிறானுங்க, அது ஒருத்தன் பின்னாடி வரும். ஆனால் மேலாம் டவர் இருக்காது, டவர் இருக்குமா? மாடு விட்டு போயிட்டா பாருங்க கூட்டத்தை, எல்லாரும் அப்படியே ஸ்டக்காக நிற்கிறாங்க. நான் இதே பார்த்துதான் ஏறவோ செய்யணும் இறங்கவோ செய்யணும், எந்த அளவுக்கு இறங்குறாங்களோ அந்த அளவுக்கு கூட்டம் ஏறிட்டே இருக்கு. ஹரஹர சம்பவம் என்னடா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மலை ஏறியாச்சு, இன்னும் ஆறு மலை இருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்தோம்னா 6:48. ஸோ 2 hours நாங்கள் ஏறியிருக்கோம். ஸோ செகண்ட் மலையும் ஆல்மோஸ்ட் 10% கம்ப்ளீட் பண்ணி அதிகமாக இருக்குது. ம், எங்கள் கூடயும் ஒரு குரங்கு ஒன்று வந்துருக்கு, ட்ரெஸ்ஸு போட்ட ஒரு குரங்கு ஒன்று இருக்கு. ஸோ நைஸ், நீங்கள் ரெஃபர்டாக வளர்ந்தா நிறையா ஃபுட் வாட்டரு அண்ட் சம் ஸ்நாக்ஸ் எடுத்துருவாங்க, இங்கே ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க மேலே போகிறப்போ உங்களுக்கு அப்படி பண்ணுறேங்க. அண்ட் நெக்ஸ்ட் மலையை பார்த்தோம், நாங்கள் நைட்டில் தான் வச்சுருக்கோம், ஸோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட்டு மலை பார்ப்போம் காய்ஸ். நம்ம இப்போ செகண்ட் மலை எண்டிங்கில் இருக்கிறோம், இது இப்படி தான் போயிட்டு இருக்கு. டார்ச் லைட் வச்சு தான் இங்கே போயிட்டு இருக்கோம். அது செல்வா போயிட்டு இருக்கான், இங்கே டார்ச் யூஸ் பண்ணி தான் போகிறதா இருக்கு. பாருங்க ஸ்லோப், இதோட ஸ்டெப்ஸ்லாம் இப்படி தான் இருக்குது. அதான் பாருங்கள் செல்வா எப்படி இருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கு. இது யார் நமக்கு தெரியாதப்ப, ஹலோ நம்ம பையன் ராஜே கார்த்தி, இப்போ எப்படி இருக்கு, இப்போ எப்படி இருக்கு கார்த்தி? சொல்ல வார்த்தி வார்த்தை இல்லை வராது இந்த வார்த்தை. ஹலோ ஏன்டா ரெண்டு ஒன்று தான் மேலே வரைக்கும் போகணும், வேஸ்ட் பண்ணாத. ஓகே ஓகே காய்ஸ், நாங்கள் மேலே ஏறிட்டு இருக்கோம், என்கிட்ட சார்ஜும் இல்லை. ஸோ நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். உயிரோட ஃபோன் சார்ஜ் தான் முக்கியம். உண்மையாக ஒரு த்ரில்லான ஒரு ட்ரெக்கிங் ஐஸ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. தென் ஸோ நம்ம பாய்ஸ் எல்லோருமே ஷூ அண்ட் ஸ்லிப்பர் போட்டு ஏறுறாங்க, நான் வெறுங்காலில் ஏறுறேன், அதனால் இந்த சின்ன சின்ன கல்லுலாம் ரொம்ப அதிகமாக குத்துது, அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போயிட்டு ஸ்லோவாக தான் வந்துட்டு இருக்கேன் ஐஸ். இப்போ நான் டார்ச் லைட் வச்சுருக்கேன், டார்ச் ஆஃப் பண்ண எப்படி இருக்கும் பாருங்கள், பார்த்துருப்பீங்க ஒன்றுமே தெரியாது. ஸோ அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு மாதம் உட்காந்துருக்கோம், தேர்ட் மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக.
ஸோ ஸ்டார்ட் பண்ணி 3 hours மூணு மலை ஏறியிருக்கோம். ஒரு மலைக்கு ஒரு மணி நேரம் ஆகியிருக்கு. ஸோ கார்த்தி செல் வாங்கிட்டு சைடு உட்காந்துருக்காங்க. இது எங்கட் ராஜேஷ் ஒண்ணுமே தெரியாது. ராஜா வெங்கட், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரெண்டு மலை அருமை அருமையான எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல நல்ல பிளான் கோஆர்டினேட்டர் கிரிவாசன். ராஜேஷ் வணக்கம். எனக்கு இப்போதைக்கு எதுவும் தோணலை, மூணாவது மலையில் இருக்கிறதுனால மேலே போக போகிறது. உட்காந்துருக்கானோ செல், செல்வா உட்காந்துருக்கான், கார்த்தி நிற்கிறான். வாய்த்துறா கண்ணு தள்ள மச்சான். மூணு மலை ஏறி இருக்கோம், சொல்ல போனா மூணாவது மலை ஏறிட்டே இருக்கோம். இது மூணு மணி நேரம் ஆகிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். காடு தான் ரொம்ப வலிக்குது. நம்ம வாய்ஸ் வந்து நல்லா ஸ்லீப்பர் ஷூன்னு போட்டு செட்டில்டாக வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 4 hours சவுண்ட் சேர்க்கலாம். இங்கே நாங்கள் டார்கெட் வச்சுருக்கோம், பார்ப்போம் போகுமா இல்லையான்ட்டு. அவனு அவனில் கட்டு இருக்கானுங்களா இல்லையா? வாடா செல்வா, அவனில் கட்டு. வாடா 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 வாடா. ஹாய் சொல்லு, சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்லு. அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக நடந்து வரோம். இன்னும் ஒரு விடாமுயாச்சு. இப்போ ஒரு பிரேக் ஒன்று எடுத்திருக்கோம். 3rd and 4th பாத்தில் வெங்கட் எப்படி உட்காந்துருக்கானே பாரு. என்ன ஊத்தி தின்னுட்டே இருக்கிறா இவனும் பாரு, எவ்வளவு நேரத்தை சாப்பிட்டு இருக்கிறான். அவன் சாப்பிட போய் கேட்டியா? நான் சாப்பிட முடியல. கார்த்தி வந்து 7th degree தான் உட்காருவானு ஒரு பிடிவாதமா இருக்கும். வாஸ்தா இவ்வளவு கொட்டுற என்ன தவிர எல்லாரும் ஜாஸ்தியா சாப்பிடுறீங்களா? காதல் பண்றான்னு இருக்கும் ஃபோர்த்ஸ் கிட்ட. இங்கே வந்து ஃபோன் பேசினுக்கிறோம், யார்கிட்ட பேசுகிறான்னு தெரில. இவங்க இப்படி தான் டவர் கிடச்சதுன்னு தெரில. இப்படி காதல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குல்ல வைப்பீங்க இங்கே. நான் காத்தே மட்டா சக்சஸ்ஃபுல்லாக போஸ்ட்டு ஹில்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ என்னென்னா ரொம்ப இருட்டாக இருக்குது, போக போக ரொம்ப சில்லுன்னு இருக்குது. டார்ச் லைட்லேயுமே வந்து சார்ஜ் கம்மியாகுது, லைட்டாக டல் அடிக்குது. ரொம்ப சில்லாக ஏசி 16 வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த லெவலில் இருக்குது. பகலே பசுமாடு தெரியாது. ஸோ அந்த கதையாக கொஞ்சமாக தட்டி தட்டி ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஐ வாண்ட் டு சே சம்திங். நத்திங், கார்த்தியால் பேசக்கூட முடியல, எனக்கு காது அடிக்குது அந்தளவுக்கு குளிருது. செல்வாதான் கரெக்டான ஆள். செல்வா நானே சாவர மாதிரி இருக்கேன், சாவர் தான் உனக்கு கண்டு. செல்வா லாஸ்ட் டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹில்ஸ்லேருந்து இறங்கிட்டீங்க, இந்த டைம் 3rd வர தாண்டிட்டீங்க, என்ன நினைக்கிறேன்?
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. யார் மச்சான் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? பேக் குடுக்காம அப்படின்னு ஓல் சத்தியம் கேக்குது. சாமி இப்ப எப்ப பாப்பீங்க அப்படின்னு தெரிதடா. சம்மட்ட ஹில்ஸ்க்கு வந்துட்டோம். இப்ப கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு. ஐயோ சொல்லி வாங்க முடியல, இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியாது அங்க டாச்செடி பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதான் நாங்க போற பாத்து. செல்வா எனிதிங் டு சே? வெங்கட் எனிதிங் யூ வாண்ட் டு சே? அப்படிங்களா? ஜஸ்ட் இஃப் யூ யூடியூப் வீடியோ காலை நடிக்கிறாரோ அதுக்கப்புறம் மட்டும் ஓகே கைஸ். இந்த ஸ்டிக்கு இந்த பாறை நைட்டு செம்ம அட்வென்ச்சரிங்காக இருக்கு. டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுமாதிரி சொல்லாதுரா. அப்புறம் கார்த்தி வந்து 70 ஹில்ஸ் போயிட்டு தான் நான் பேசுவோம்னு இருக்கான். ஸோ சம மெமரி காய்ஸ். ஆக்சுவலி எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மலை நகர்றது காரணமே இந்த ஹோலி பாபா கை. மறக்காம இந்த ஹோலி பாபா கை வாங்கிக்கோங்க 150 ரூபாய். ஆமா காய்ஸ், 350 ரூபா 450 ரூபா சொல்றாங்க. வாங்குறோம் சிரிஞ்சு மிஸ் பண்ணுறேன் மச்சான். அவனுக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குது. அவன் எதுக்கு மிஸ் பண்ணும்? ஆமாம் காய்ஸ், அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ April 21 மேரேஜ். அவனுக்கு எங்கூட தான் சுற்றி வந்தான், மேரேஜ் பண்ண போகிறான். அடுத்து செல்வாக்கு, அதுக்கு முன்னாடி கார்த்திக்கு. கார்த்திக் வந்து இந்த வருஷம் கடைசியில் பேசி முடிச்சிருக்காங்க. கார்த்திக்கு மேரேஜ், அதுக்கப்புறம் செல்வாக்கு. கார்த்திக் தண்ணி கடைசி வர பிடிக்க முடியல. 30 நிமிஷம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆ இப்படிதானா? அந்த லைட்டை காட்டுறா. இப்போ செம்ம ஹைட்ல இருந்து சிட்டி பட்ட ஒரு சாமியா இருக்கு. நம்ம இப்போ 5th ஹில்ஸ்ல இருக்கோம். இது கொஞ்சம் ஃபிளாட்டான மலை. ஸோ இது மண்ணெலாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது காய்ஸ்.
ஸோ என்னென்னா நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு ட்ரெயின். ஸோ அது 12 மணிக்குள்ளே கீழே இறங்கணும் தான் பிளானு. நம்ம நடக்கிறத பார்த்தா 10 மணி நேரம் ஆகும் போல. நீங்கள் பிளான் பண்ணது வந்து அந்த செஞ்சு பண்ணி பண்ணிங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துங்க. சத்தியமாக முடியல, பசி வைத்த கிள்ளுது. இப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி சுத்தமாக இல்லை, ரொம்ப குளிருது. வேறு ஒரு பக்கம் இந்த பாய்ஸ் அவங்க உட்காந்துருக்காங்க, ஒருத்தன் படுத்துட்டான். செல்வா நோ லைட் ப்ரோ ப்ளீஸ். ஒரு சின்ன கடை இருக்கு, மணி இப்போ வந்து 11. ஸோ இறங்கிச்சு, மோர் தென் 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஒன்று 3 ஹவர்ஸ் இருக்க ஏற வேண்டியது, ஏற முடியுமானே தெரில. 3 மணிக்கு ட்ரெயின் ஏறணும்னா கண்டிப்பாக 12:30 மணிக்கெலாம் மேலேருந்து இறங்கி ஆகணும். ஏன்னா 10 மணி நேரமாக தான் ஆகும். உங்களுக்கு 6th மந்த்க்கு போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். குளிர் ரொம்ப தாங்கல, செங்குத்தா இருக்கு. நீலா ரொம்ப கிட்டக்க தெரியுது. ஏ ராஜேஷ், நீலா ரொம்ப கிட்டக்க தெரியுதுல்ல? மை காட், பா சானம் பகல் எங்க இருந்துச்சுன்னா சாமியா வந்திருக்கும்டா. காய்ஸ், பிரச்சனை என்னென்னா, நான் ராஜேஷ் வெங்கட்டி ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தோம். அஞ்சது மலையை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சஃபேஸாக இருந்ததுன்ட்டு. இந்த செல்வாவும் கார்த்திக் எங்கே போனாங்கன்னு தெரில. கார்த்திக், செல்வா, இந்த இதில் நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்க போகிறது தெரில காய்ஸ். ஸோ வேணா பெஸ்ட் வெட்டர் பேக் எல்லாம் எங்ககிட்ட இருக்க, அவனுக்கிட்ட எதுவுமே இல்லை. ஸ்லோப்பாக இருக்கான். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி வரும்னு எனக்கு தெரியல. என்னென்னு முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீ கத்துறா கார்த்தி. ஓ மை காட், காய்ஸ் ஃபைனலி 5th மலை கோயிங் டு எண்ட். ஸோ 6th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6th
சிக்ஸ்த்து வந்து இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அதுக்கப்புறம் செவன்த்து மலை, செவன்த்து மலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைட் லைட்டாக தெரியுது பாருங்க, அந்த லாஸ்ட்டு போகணும். ஸோ அந்த லாஸ்ட்டு போகணும். ஸோ மினிமம் 2 hours ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமமே 2 hours ஆகும்னா அப்போ எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. சி காய்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக கார்த்தி செல்வா எங்கே இருக்கிறானுங்களே தெரில. அவனை எங்கேயோ படுத்து தூங்கிட்டானுங்களா, இல்லை நாங்கள் ஒரு அரை மணி நேரம் படுத்து வந்தோம் அதனால் முன்னாடி ஃபார்வர்டாக போயிட்டாங்களா இல்லை பேக்வர்டாக போயிட்டாங்களா அதுவும் தெரியல. கத்தி கத்தி தொண்டை தான் வலிக்குது. ஓகே காய்ஸ், சரி நம்ம ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் கண்டிப்பாக அது கீழே இறங்குறோம். ஓகே, ஸோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் காய்ஸ் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு மணி நேரம் மேலே ஆயிடுச்சு, எங்கே இருக்கானு தெரில. மொபைல் ஃபோன் சிக்னல் கூட இல்லை, எனக்கு கொஞ்சம் வருது சிக்னல் பட் அவங்கள ரீச் பண்ண முடியல. சர்வர் ரீச்சபிள் மாரி வருது. ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்க, கீழே இறங்கிட்டாங்க. கார்த்தி தோணுது கார்த்தி செல்வா இல்லடா வேற ஆளு, இல்லடா வேற ராஜேஷ் இருக்கலாம். ரெண்டு போனும் செல்வா பகல் டைமா இருந்தா கூட இவனுக்கு போட்டோ காமிச்சு இவனுங்களை பாத்துக்கலாம்னு கேட்கலாம். வீட்டுல ஒருத்தமும் தெரியல. கரெக்டா கணேஷ், கார்த்தி ஒரு பேச்சுக்கு தான் சொன்னா 5 பேர் போறோம், 3 பேர் வருவன்ட்டு, அது அவனுங்களா இருப்பான்னு நினைச்சு பார்க்கலையே. நடக்க மாட்டோமாடா சொல்றோம். ஒருத்தன் எங்க கூட ஏன் இருக்கான், பின்னாடி போயிடலாம் பின்னாடி போயிடலாம் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் மலை ஏறப்போ அவனை பார்க்க முடியல, முன்னாடி போனான். எனக்கு கார்த்தி வாய்ஸே கேட்டுருந்ததுரா. ஸோ காய்ஸ், இதுமாரி நீங்கள் வந்தீங்கன்னா குரூப்பாகவே இருங்க, அது ஈவினிங் டைமுக்கு அப்புறம், பகலில் கூட ஓகே, இது விளையாட்டான விஷயம் இல்லை. அட்லீஸ்ட் அவங்க அது 2 பேராவது இருக்காங்க, அதுவும் தனியால் எவனாவது பேர் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபைனலி நாங்கள் அந்த சுனை கிட்ட வந்துட்டோம். So 6th hill is going to be end, 7th hill start. Go. ஒன்றும் நாங்கள் அவனுங்களை கண்டுபிடிக்கல. ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் படி அவனை கீழே பெருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு சொன்னேன், ஆனால் எங்களால் குளிக்க முடியாது, எங்களுக்கு அந்த டைமும் இல்லை. இப்போது இவனுங்கள வர காணும், நாங்கள் அந்த சர்ச்சிங்கில் இருக்கோம். ரொம்ப குளிருது ஆக்சுவலி, 12 o'clock ஆகிடுச்சு வேற. காய்ஸ் ஃபைனலி நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சா, 2 பேர் படுத்துருக்காங்க, பரவாயில்ல காய்ஸ்.
அவன் வந்து கீழே இறங்கிடுவாங்க. ஏச்சா டாச்சரா டாச்சரா டேய் நீங்க வந்திருக்கீங்க. ஏ கை 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 மேல இருக்குடா டாச்சரா. சொல்லு गाइस ஃபைனலி அவனும் எவன்டா இது குச்சி இந்த உள்ள தள்ளற இந்த வச்சு நேர ஃபைனலி அவங்க கீழ அங்க போய் நிச்சேன். மேலே தான் ஏறி வந்திருக்காங்க. கீழ போவோம் நல்லா முடியல சாபத்ரி எல்லாம் போட்டு பார்த்தா மூணு गाइस இப்ப சவுண்ட் ஹில்ஸ் நடந்துருக்கும். சோ கார்த்திகும் செல்வா வந்துட்டாங்க ஃபைனலி. இப்போ அஞ்சு பேரும் ஒன்றா தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். சவுண்ட் ஹீல்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது காய்ஸ், பேசுங்குத்தாக இருக்குது, நல்லா குளிர் வேறு. டேய் கொஞ்சம் டார்ச்சர்ரா டேய் வா வா முன்னாடி வா. ஓகே காய்ஸ் நாங்கள் மேலே போயிட்டோம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள். Guys, finally we reached Ellangiri temple. So time is 1:15 AM. Guys, finally reached item Ellangiri temple sannathi kitta mani vandha onne kal. So kootam vandhukitta dhaan irukku. Ippovum kaathi selva kila dhaan varanga, naanga mele eri vandhom. Samma kulur guys. இங்கேருந்து பார்த்தா சிட்டி சூப்பராக தெரியுது, ஆனால் இது உங்களுக்கு தெரியாது. சீரியஸாக வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒன்றும் நடந்து கீழே போனோம். இப்போ நம்ம வெள்ளையங்கிரி சன்னதிக்கிட்ட வந்துட்டோம், வாங்க பார்க்கலாம். முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பிளான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க, அப்பதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேம் டைம் கொஞ்சம் ஒண்ணுமே ஜாக்கிரதையா. காய்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் ஏறுறதை விட இறங்குறது தான். எனக்கு இறங்குறதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா டோட்டல் பாடி எல்லாமே வந்து உட்காரும். ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏறதுக்கு இறங்குறதுக்கு இறங்கணும். ஸோ இறங்குறப்போ கொஞ்சம் வெயிலும் வந்துச்சு, ஆனால் வெயிலோட அதிகமாக வந்து பாதை ஃபுல்லாகவே வந்து க்ரௌடாக இருக்கும், எங்களால் சுத்தமாக இறங்க முடியல. முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த ஷார்ட்கட்டும் நீங்கள் போகாதீங்க, ஏன்னா எங்கே எப்படி எது இருக்கும்னு தெரியாது. நாங்கள் ஷார்ட்கட்டில் போய் ஒரு ஸ்னேக்கை கூட பார்த்தோம். ஸோ ஷார்ட்கட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய்.